சம்போ சரிக நமக சம்போ சரிக நமக சாமியாரம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எல்லாரும் நல்லா இருங்க எழுந்து எழுந்துருங்க ஆமா உங்கள யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம் அம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா அம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா சரி அம்மா நான் நாலு பொண்ணை பெத்திருக்கேம்மா அப்படியே அம்மா எனக்கு அஞ்சும் பொண்ணுமா அம்மா எனக்கு ரெண்டே பொண்ணுதாம்மா உங்க பெண் குழந்தைகளை எல்லாம் என் ஆசிரமத்துக்கு அனுப்பிவேங்க சாமி உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்க சாமி இந்த உலகத்துல நான் 100 வயசு வாழணும் சாமி கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி என்ன பக்தி அப்படியே இதத்தான் எதிர்பார்த்த சாமிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி குழந்தை கேட்டா எப்படி என்ன மாதிரி ஆசாமிட்டு வைக்கணும் என்னது எங்க சாமியார்கிட்ட கேள்வி சொல்ல வந்த எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான் புரியுதா அது தெய்வ குழந்தை அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல உனக்கு கிடைக்கும் அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கணும் ஒரு நிமிஷம் எல்லாரும் இல்லைங்க ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது நாம யாருங்கிறது நமக்கு தெரியும் அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதனால பணிவு பணிவு போதுங்களா இது ரொம்ப ஓவரா தெரியல ஓகே வாங்க எல்லாம் இந்த அம்பாளோட அருள் சரி நீ கிளம்புமா போயிட்டு வாமா சரி சாமி எல்லாரும் இந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் சுத்தி பார்த்தாச்சா பார்த்தாச்சு சாமி 10 வருஷமா இந்த கோயிலை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு அந்த பெருமாளுக்கு தான் தெரியும் வணக்கம் சாமி வாங்க அமைச்சரே என்ன இவ்வளவு தூரம் எம்எல்ஏ வந்தனா தொடர்ந்து 4 வருஷமா மந்திரியா இருக்கனா அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம் அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும் மந்திரி ஆயிட்டீங்கல்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க அதுக்கு மேல பகவான் பார்த்துப்பாரு என்ன சரியா நீங்க சொன்னா சரிதான் சுவாமி சொன்ன ஜோக்கு கேட்டு நான் நல்ல நல்ல பொங்கும் என் மன்ன
பாருங்க என்னடி ஏதோ குழந்தை அழுற சத்தம் கேக்குது இங்க எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்களே யார் பெத்த குழந்தையோ வாட செல்லம் ஏங்க இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையானே எனக்கு தெரியாது ஆனா அந்த துர்க்கை அம்மன்டா இந்த குழந்தையை நம்ம கிட்ட கொடுத்திருக்கா இனிமே இவதான் என்னோட துர்க்கை அம்மா துர்க்கை செல்லம் दुर्गा ये ने माँ वो फ्रेंड वंदर का माँ इधर वरे माँ ये नहीं वाले लेटर अयो उन्हें कहाँ ये वाले नहरे वेट पंडरे तेरी माँ सॉरी डी कुंजे लेटर ऐड चिडी सेरी वाप बोला सामी सामी रुपा। तेरी नमः पुण्य वा। यहाँ कोड स्पोर्ट्स करो विषय यार यार की टालना सोलेर किंगे। इंगा माँ की टेमटे सोलेर के सर। सर ये दिन पर के यार की टी निंगे सोला कुड़ा। ओके। गुड मॉर्निंग सर। हाँ मॉर्निंग मॉर्निंग। என்னடா இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க அத அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க கோச்சிங் போறேன்னு நீங்க தான சார் சொன்னீங்க ஹே கோச்சிங்க்கு உனக்கு என்னடா சம்பந்தம் சார் லிஸ்ட்ல ஏன் பேர் வந்திருக்குன்னு நீங்க தான சார் சொன்னீங்க இத பார் மனோஜ் நடக்க போற காம்படிஷன்ல நம்ம ஸ்கூல் சார்பா மூணு பேர் மட்டுமே லிஸ்ட்ல வந்திருக்கு அதுல கலைவாணி செல்வி தேவி இல்ல தேவி மட்டும் வரல இவங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கறாங்க நம்பிக்கை இல்லனா நீயே கேளு ஆமா மனோஜ் நாங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்குறோம் सर प्लीज सर ये अप्पा अम्मा कनवे इदा सर ना जेकन सर एप्रियाचम प्लीज सर सर प्लीज सर एय अळुद कन्नीर ओडचा ना उनु कूट पोयिरवना सर प्लीज सर इवलो दूरम सोलरा ओडा वीटुक कोविल कुंभाभिषेक वेलेल्लाम करेक्टा नडंदिट्टु इरुका அவர்ட்ட கேளுங்க வர பௌர்ணமிக்குள்ள முடிச்சிரலாங்க கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் எந்த பௌர்ணமி வர பௌர்ணமிங்க வரது அமாவாசை ஐயோ அம்பு மாட்டிட்ட அப்ப அடுத்த பௌர்ணமி வணக்கம் சாமி வணக்கம் வாங்க புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசை பண்றோம் சாமி உங்களுக்கு கேட்டு வாஸ்துபடி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி ஆமா சாமி நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்க கிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசை பண்றோம் சாமி தான் சொன்னா படி பாருங்க சும்மா இறேன் யா என்னமா இப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க கடவுளன வாஸ்து பார்த்த வளத்த படிச்சாரு அதானே நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா நல்ல காத்து வரணும் சூரிய வெளிச்சம் படணும் புரியுதா ரெண்டாவது உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபட்சமா இருக்கும் புரியுதா நல்லது கடவுங்க சாமி வாங்க நல்லா இருப்பா நீங்க வாங்கம்மா தீர்க்க சுபங்களே இருமா வரங்க சாமி ஆ சரி போய்ட்டு வாங்க அமைச்சரா சாமி நீங்க போங்க மந்திரி வரார் போடுறீங்க மந்திரி கொடுத்தானே வேணாம்ப்பா மந்திரி உஷா மந்திரி இப்ப நான் அமுக்கறேன் ம் போங்க போய் முதல்ல போ मल्लिवासम